இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனும் இந்தியா கண்ட ஆகச்சிறந்த பேட்ஸ்மேன்களில் ஒருவரும் ஆன விராட் கோலி மோசமான ஃபார்மில் இருந்து வருகிறார். 2 ஆண்டுகளுக்கும் மேலாக 77 இன்னிங்ஸ்களாக சதமடிக்க முடியாமல் தவித்து வருகிறார் விராட். ஏற்கனவே கோலி தலைமையில் எந்தவொரு ICC கோப்பையும் இந்திய அணி கைப்பற்றவில்லை என்ற விமர்சனங்கள் இருந்த நிலையில் அவரது மோசமான ஃபார்ம் அவரை கேப்டன் பதவியில் இருந்து நீக்கும் அளவிற்கு இட்டு சென்றது. ஒருநாள் 20 ஓவர் டெஸ்ட் என அனைத்து விதமான போட்டிகளிலும் தொடர்ந்து சொதப்பி வருகிறார். டெஸ்ட் போட்டிகளில் பல ஆண்டுகளுக்கு பிறகு அவரது சராசரி 50க்கு கீழாக சென்றுள்ளது. குறிப்பாக தற்போது நடந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் மிக மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார். இதனால் கோலியை அணியில் இருந்து நீக்க வேண்டும் என்ற குரல்கள் எழத் தொடங்கியுள்ளன. கபில் தேவ், கவாஸ்கர் போன்ற முன்னாள் வீரர்கள் கோலியின் ஆட்டம் குறித்து விமர்சித்து வருகின்றனர். இந்த நிலையில் கோலிக்கு ஆதரவளிக்கும் வகையில் பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசாம் கருத்து தெரிவித்துள்ளார். கோலியுடன் தான் இருக்கும் புகைப்படத்தை ட்விட்டரில் பதிவு செய்து, இதுவும் கடந்து போகும், வலிமையுடன் இருங்கள் என்று கருத்து தெரிவித்துள்ளார். கோலியின் போட்டியாளர் பாபர் என்று சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் சண்டையிட்டு வரும் வேளையில் பாபரின் இந்த செயலானது பலராலும் பாராட்டப்பட்டு வருகிறது. ஆஸ்திரேலிய வீரர் ஸ்டீவ் ஸ்மித்தை ரசிகர்கள் கேலி செய்த போது அவருக்கு ஆதரவாக நின்றவர் விராட் கோலி என்பது குறிப்பிடத்தக்கது. சந்தோஷ், நியூஸ் 7 தமிழ்.